ஏ தம்பி டிரைவர் தம்பி வாப்பா இங்க வா 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 சீக்கிரம் வாப்பா டாஷ்போர்ட் சாவி 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 இருக்கு பாரு திரு ஃபோன் பண்ணி அந்த சேகர் பாபுவை உங்க வாய்ஸ் ட்ராக் பண்ண சொல்லுங்க அதே சார் நம்ம பண்ணனும் அவன் ஒரு அக்யூஸ்ட் சார் we need to do that கழுத்துல பிளேட் வச்சிட்டான் அந்த பையன் சார் ஐ டோன்ட் பிலீவ் திஸ் அவையே சார் இந்த நேரத்துல உங்களுக்கு சேவிங் பண்ணி விடுறோம் சார் அப்படியே ஸ்டாப் சொல்றது சீயா சேகர் பாபு இமிடியேட்டா உங்க வாய்ஸ் ட்ராக் பண்ண சொல்லியா கேக்கல சார் இடியட் இப்ப கேக்குது சார் சேகர் பாபுவை உங்க வாய்ஸ் ட்ராக் பண்ண சொல்லு சொல்லிடுறேன் சார் ஒரு வாய்ஸ் ட்ராக் பண்ணனப்பா லேட் சார் நீங்க அந்த சேஞ்ச் சார் ரேய் ஃபோன்ல எடுத்துனானே அப்ப தான் செப்பது சாலா அர்ஜென்ட் வேதனை நீனே கொடுத்தா ஏசி சார் செப்பியாரோ இப்டே கேளனி உடனே என்ன எப்படி சார் பசங்க கிட்ட பேஸ்ட் சொல்றே சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சுரேஷ் ஒரு வாய்ஸ் ட்ராக் பண்ணா அர்ஜென்ட் எவ்வளவு டைம் ஆகும் வாய்ஸ் அப்ல இருந்தா 2 ஹவர்ஸ்ல செட் பண்ணலாம் சார் எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புங்க 2 ஹவர்ஸ்ல பண்ணி தர மெயில் ஐடி தர அந்த வாய்ஸ் மெயில் அனுப்பு ஆபருதி பரியு மனோஜ் நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் நீ வந்தேனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டோன் வெயிட் ஃபார் மீ நான் சீக்கிரம் வந்தறேன் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அவங்க எல்லாம் வந்து 1 ஹவர் ஆகுது அர்ஜுன் உனக்கா கேட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மனோஜ் திஸ் இஸ் நாட் ஃபேர் உன்னால வர முடியாதுன்னு நீ அப்போவே சொல்லிருந்தா நான் அவன அதுக்கு प्रिபெயர் பண்ணிருப்பேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணுவேன் அர்ஜுன் ஃபோன் கொடு அர்ஜுன் அப்பாடா ஹலோ அவன் கிட்ட ஃபோன்ல பேச மாட்டானாம் உடனே வீட்டுக்கு வர சொல்றான் அவங்க கிட்டயாவது சொன்ன மாதிரி நடந்து ட்ரை பண்ணா அல்ல ஆக்சுவலி பார்வதி நான் செட் பண்ணியாச்சுனா ஆல் செட் சார் இனிமே உலகத்திலே அவன் எந்த மூலையில இருந்து பேசினாலும் புடிச்சிரலாம் சார் நாச்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும் வீட்ல என்னால பெரிய ப்ராப்ளம் பேசணுமா அத்தை கிட்ட மட்டும் என்னையா ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டியா உங்க பொண்ணு அங்க கூன் வந்தா கூட அவ அங்க இருக்கும்னு நினைக்கல சார் என்ன சொல்றேன் அந்த பையன் விடமாட்டான் சார் வெரி பர்சிஸ்டன்ட் மனோஜ் புரியுற மாதிரி சொல்லு உங்க பொண்ணு திரும்பி அந்த பையன் கூட ஓடி போயிட்டான் சார் என்னையா சொல்றேன் உன் கூட தான இருந்தா இருந்தா சார் பட் இப்ப அவங்க நாளை ஆவதுன்னு சொல்லு நான் வேற மாதிரி இந்த மேட்டர் டீல் பண்ணிக்கிறேன் சார் நீங்க டென்ஷன் ஆவாதீங்க நான் யோ இதெல்லாம் உனக்கு புரியாதயா என் பொண்ண புடிச்சுக்க கூட்டிட்டு வா முடியாது என்ன அந்த பையனோட சேர்த்து என் பொண்ணைய கொண்டுடு வாட் என் பொண்ணு அந்த ஊர்ல ஒரு பையனோட இருக்கான்றத விட அவன் சத்திட்டான்றதா எனக்கு பெட்டர் ஓகே சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐல் கால் யூ பேக் ஹலோ கிரிஜாமா நான் பிரபு ஒன் நிமிஷம் ரித்திகா நீ மாத்திரம் மாத்தறதுக்கு சார் பையனை லொக்கேட் பண்ணியாச்சு சார் இந்த சர்வனுங்களுக்கு தான் இருக்காங்க நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லி ஆள் அனுப்புங்க இது அன்அஃபிஷியல் டீல்ப்பா நீ தான் அவன் பசங்களை வச்சு முடிக்கணும் சரி சார் அந்த பசங்க ஃபோட்டோ கொஞ்சம் மெயில் அனுப்புங்க நான் வச்சுருந்தேண்ணா ஹலோ வழியில ஆந்திரா சார் சீப்பா கிடைச்சது அதான் ஒரு 4 பாக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டேன் ஜாலிய சரக்கு சொன்னு சொல்ற சரக்கு ஜாலியா தான் சொல்லுவாங்க ஏய் அப்பா பாப்பா எந்துக்குறா ரேய் ஆக்குறளே கது அவனோ நோ நோ வாလေ ஒரு பிரச்சனை இல்ல இதுக்கு வா போடி 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 லெஃப்ட் கிரா
இல்லையா? ஏய் அவன்டா சொல்ற மச்சான். ஹலோ, பிரபு கிட்ட ஃபோன் கொடு. பிரபுவா? ஹலோ பிரபு, உன் ஃப்ரெண்ட் மொருடைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ என்கிட்ட தான் இருக்கான். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அவன் உயிரோட இருக்கிறதோ சாவறதோ உன்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அவன் உயிரோட இருப்பான். மச்சா yours. என்னடா ஆச்சு மச்சா? சொல்றா மச்சா. வண்டி மச்சா. என்னடா ஆச்சு? வண்டிலாம் அப்படியே நொறுங்கி கிடக்குதுரா. ரோட்ல நம்ம முரளியோட ரத்தம் சாதம். அது மேலேயே வண்டிலாம் ஏறி போயிட்டு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மச்சா. அது யாருன்னா கேட்கலடா, யாருமே இல்லைடா. வண்டி எடுத்து ஓரமா போட்டு வச்சிருக்காருடா. பயமர்க்கா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்றது? ஹலோ, முரளிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியா? பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செக் பண்ணியா? தெரியல, அந்த போலீஸ்காரங்க தான் இருக்கான். அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணி சார். ஒன்று ரித்திகா கோட்டுன்னு புது சித்தூர் பைபாஸ் ரோடு இருக்குல்ல, அங்கே வர சொல்கிறேன். அங்கே வெயிட் பண்ணுறேன், நான் யாராவது ஆனால் அனுப்புகிறேன். அதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் கூப்பிட்றது இங்கே தனியாக போகாத. பசங்க கூட இருக்கானுங்க மேலாம். எதுவாக இருந்தாலும் 12 மணிக்கு மேலே பார்த்துக்கலாம். மச்சான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க, நீ அவ்வளோ கூட்டம் கிளம்பு. முரளி மேட்டர் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் மேட்டரால் ஏற்கனவே எல்லாருக்கும் பிரச்சனை. வேணாம் வேணாண்ணா. நீ இப்போ இவ்வளோ கூட்டிட்டு போய் அந்த ஆள்கிட்ட விட்டு வந்துருவியா? அதுக்கு நாங்களாம் ரிஸ்க் எடுத்தோம். பிரபு, நம்மளை நீ ஜெட்டி அண்ணி விட்டாலடா. பேப்பர்லாம் வந்து எவ்வளோ அசிங்கமாச்சு. அதுக்கு திருப்பி நம்ம ஏதாவது பண்ண வேணாம். அவன் பொண்ணை நம்ம பையன் ஒருத்தர் தூக்கிட்டான்னு தெரிஞ்சா அந்த ஆளால் அரசியலே பண்ண முடியாது. அதோட சீன் ஓவர். அதுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது. உங்கள் லவ்காக மட்டும் இல்லை. டேய் முரளி, கொண்டாத நீங்கள் இல்லை, உங்கள் லவ் அதுவும் எங்களுக்கு முக்கியம்தான். மச்சா நீ தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிடு, கிளம்பு. முரளி மட்டும் நாங்கள் பார்த்துக்கோ. I don't want that.